வணக்கம், நான் மோகன்ராஜ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் நார்த் இந்தியாவுக்கு கலப்பயணமாக போயிருந்தேன். புதுதில்லி போயிருந்தேன்னா சரி, பக்கத்தில் தானே இருக்குது சண்டிகர், சண்டிகரையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு ஆசை. அது என்னது சண்டிகருக்கு மட்டும் குறிப்பாக போனேன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, சண்டிகர் வந்து நம்ம இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு நன்கு திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு நகரம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் அந்த நகரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வரலாங்கிறது என்னோடய ஆசை. அதனால் புதுதில்லியிலிருந்து ட்ரெயினை பிடிச்சி நான் சண்டிகருக்கு போனேன். சண்டிகர் வந்து ஒரு வித்தியாசமான நகரம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, அது ஒரு யூனியன் பிரதேசமாக மட்டும் விளங்குறதா கூட மட்டும் இல்லாமல் பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்களினுடைய தலைநகரமாகவும் விளங்குது. அதாவது இரண்டு மாநிலங்களினுடைய தலைநகரமும் சண்டிகர் தான். அது மட்டும் இல்லாமல் சண்டிகர் ஒரு யூனியன் பிரதேசமும் கூட. ட்ரெயின் மூலமாக போனேன்னா அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு காலையில் 11:30 ஆயிடுச்சு. சரியான பசி. சே, என்னடா இது, இவ்வளோ பசிக்குது, சரி சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தப்ப பக்கத்தில் எனக்கு உடனே ஹோட்டல் எதுவும் கிடைக்கல. ஸோ அப்படி தேடிட்டு இருந்தேன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்க்க போனாக்கா அங்கே ஒரு வண்டியில் சாப்பாடு வித்துட்ருந்தாங்க. அங்கே வித்துட்டு இருந்த சாப்பாடு கொஞ்சம் வித்தியாசமானது. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதோடய விலை தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். வெறும் 20 ரூபாய்க்கு 6 ரொட்டியும் சப்ஜியும் ப்ளஸ் ஊறுகாயும் கொடுத்தாங்க. பாருங்களேன் நீங்களே, 6 ரொட்டி வெறும் 20 ரூபாய். அது மட்டும் இல்லாமல் அதை தொட்டுக்கிறதுக்காக உருளைக்கிழங்கு சப்ஜி கூடவே ஊறுகாயும் கொடுத்துருந்தாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய ரெட் கிராஸ் சொசைட்டி மூலமாக கொடுக்கறதா அவங்க விளம்பரப்படுத்திட்டு இருந்தாங்க. சரி, இவ்வளோ விலை கம்மியாக இருக்கே, டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தாக்கா உண்மையிலேயே டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க. இந்த திட்டத்துக்கு அவங்க அன்னபூர்ணா அக்ஷய பாத்திரா யோஜனா அப்படின்னு பேர் எழுதியிருந்தாங்க அந்த வண்டியில். ரொம்ப பசியாக இருந்த எனக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இருந்துச்சு.